ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் நம்ம எங்கே போகிறோன்னா ஆன்மீக பயணமாக திருப்பதி போக போகிறோம். ஸோ திருப்பதி போகிறதுக்காக நான் காலையில் 5 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். சார் எத்தனை மணிக்கு பார்த்தாக்கா 6:25 சப்தகிரி எக்ஸ்பிரஸ் போட்டிருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரி கரெக்டாக 6:25 ட்ரெயின் எடுத்தாச்சு. ஸோ ட்ராவல்ன்றது 4:00 to 4:30 வரைக்கும் ட்ராவல் டைம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பதி போய் ரீச் பண்ணியாச்சு. ஓகே, இதுதான் திருப்பதியோடைய ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்னக்கா சாப்பிட்லாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். சாப்பிட்லாம் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போயாச்சு. ஹோட்டலில் போயிட்டு ஆளுக்கு நாலு இட்லி சாப்பிட்டு மறுபடியும் ஒரு வேன் பிடிச்சி நாங்கள் மேலே போக ஆரம்பித்தோம். மேலே போனதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தா அந்த டோல்கேட்டில் ரொம்ப கூட்டமாக அதிகமாக இருந்துச்சு. சரி ஓகே சொல்லிட்டு செக் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் செக் பண்ணிவிட்டு அங்கேயும் போயிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த வண்டி வர ஆரம்பிச்சது. வண்டி வந்ததுக்கப்புறம் 10 மினிட்ஸில் நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். அப்படியும் ஏறினதுக்கப்புறம் நாங்கள் போய் மேலே பிளான் போட்டதே வந்து அங்கே ரூம் எடுத்துருந்து புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூமில் போய் ஸ்டே பண்ணியாச்சு. ஸ்டே பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அங்கே ஸ்டே பண்ணி குளிச்சுட்டு மறுபடியும் கோவில் கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் வந்து லைனில் போயிட்டு 2 மணிக்கெலாம் உள்ளே போக ஆரம்பித்தோம். 300 ரூபா டிக்கெட்டில் 300 ரூபா புக் பண்ணியிருந்ததுனால எங்களுக்கு 8 மணி. ஸோ நாங்கள் 2 மணிக்குள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஆதார் கார்டெலாம் செக் பண்ணினாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் லைனில் உள்ளே போக ஆரம்பித்தோம். கரெக்டாக குடோனில் போட்டாங்க. குடோனில் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு சாம்பார் சாப்பிட சுட சுட வந்துச்சு. அதையும் வாங்கி நாங்கள் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் கியூ ஓப்பன் பண்ணி விட்டாங்க குடோன்லேருந்து. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு 1/2 hour நிற்க விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், சைக்கிளை திறந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கருவறை போகிற மாதிரி தரிசனம் விட்டாங்க. நாங்கள் போயிட்டு நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிருச்சு. அதை முடிச்சதுக்கப்புறமே 4 மணிக்கு நாங்கள் வர ஆரம்பித்தோம். வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம எப்போவுமே வழக்கமாக போகிற லட்டு வாங்கிறதுக்காக நாங்கள் போனோம். அங்கே போயிட்டு 5 ரூபா கொடுத்து 5 கவர் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 லட்டு வாங்கினோம். 4 லட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஓகேவா, அது வந்து ஃப்ரீ லட்டுன்னு கொடுத்தாங்க. அதையும் வாங்கிச்சு. வாங்கிட்டு நாங்கள் கரெக்டாக 6:25 அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ அந்த பஸ்ஸு கரெக்டாக சென்னை மாதாரம் வர்றதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் எங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்களும் திருப்பதிக்கு வந்தால் உங்களோடைய எக்ஸ்பீரியன்ஸையும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.